சமூகமே என்று பேச வருகிறார்கள் வழக்குரைஞர் கிருபா குகன் அவர்கள். வாங்கம்மா, உங்கள் வழக்குகளை தொடுங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். பெண்களின் மேம்பாட்டிற்கு மிகவும் துணை நிற்பது சமூகமே என்ற தலைப்பில் பேச முற்படுகிறேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் ஒரு வழக்கறிஞர். பொதுவா நீதிமன்றத்துல வந்து எது செல்லுபடியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய திறமையான விவாதங்களோ நம்மளுடைய வாதங்களோ வந்து அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் நமக்கு கொடுக்காது. நம்ம அந்த இடத்துல என்ன சாட்சியை கொண்டு போய் நிறுத்துறோம், எதை வந்து எவிடன்ஸா கொடுக்குறோமோ அதுதான் வந்து நீதிமன்றத்துல வந்து பெரிய விஷயமா பேசப்படும். வார்த்தை ஜாலங்கள், வாய் ஜாலங்கள், நம்மளுடைய உடம்போட மேனரிசம், இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துல வந்து செல்லவே செல்லாதுங்க, செல்லுபடியே ஆகாது. அதே போலத்தான் நம்முடைய நடுவர் அவர்கள், நடுவர் மீனா திருப்பதி அவர்களுடைய தந்தை இன்னைக்கு இந்த காணொளி நிகழ்ச்சியில கலந்துட்டு தான் பெண் எந்த அளவுக்கு ஒரு நடுவரா நின்னு பேசுறாங்கன்றத பாக்குறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, அவர் பொண்ணு பேசுறத அவர் வீட்லயே உட்கார்ந்து கேட்டிருந்திருக்கலாமே. குடும்பத்தில் வளர்ந்த பெண் தன்னுடைய பிள்ளை தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயுதான்னு பாக்குறது, விட்னஸ் பண்றதுக்காக அவங்க அப்பா இங்க வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு நிகழ்ச்சியில அப்படின்னா, நிச்சயமாக இந்த சமூகம் பெண்களை மேம்படுத்துகிறது என்பதற்கு வேற எந்த சாட்சியுமே தேவையில்லைங்க. நான் முதல்ல சொன்னேன், ரொம்ப எளிமையா தீர்ப்பு எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு. சுமை அதிகமாக ஏறுகிறது. நடுவர் அவர்களே, நீங்களே பெரிய உதாரணமாக இருக்கும் போது உங்களுக்கு தீர்ப்பு எழுதுவது மிகவும் எளிமையாகவே இருக்கும். அதே போலதான் எங்கள் அணித்தலைவி பெரிய எழுத்தாளர், ரொம்ப அருமையா அழகா அவங்க சின்ன வயசுல இருந்து சமூகம் அவர்களை எந்த அளவிற்கு முன்னேற்றி கொண்டு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்துல பேசும் அளவிற்கு நிறுத்தியிருக்கு அப்படின்றத அவங்க அழகா அருமையா சொன்னாங்க. ஆனா நம்ம எதிரணியில பேசின ரெண்டு பேர் சகோதரிகளுமே சொல்லாடல் ரொம்ப ரொம்ப அருமை, கேள்விக்கு பதிலே இல்லை அந்த அளவுக்கு சொல்லாடல்ல, அதாவது வார்த்தை ஜாலம் சொல்லுவாங்க இல்லையா, ஜிகினாவை போடுறது. சாரதா மேடம் பேசும்போது என்ன சொல்றாங்க, ஒருத்தவங்க பேசினாங்களாம், அவங்க கணவர் அந்த வீடியோவை எடுத்தாராம், அதுக்கப்புறம் யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணாங்களாம். யூடியூப்ல எதுக்குங்க நீங்க போடுறீங்க, குடும்பமே பேசுறீங்க தெரியுது. குடும்பமே என்று பேசுறவங்க வந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் 4 பேரை உட்கார வச்சுட்டு, நான் பேசுறது கேக்குதா, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருக்கணும். எங்களுக்கெல்லாம் நீங்க பேசுனது எதுவுமே காதுல வந்து எட்டவே இல்லை. ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் வந்து குடும்பத்தை சார்ந்து குடும்பத்துக்காக மட்டுமே இருந்திருக்கு, சமூகத்துக்கே நீங்க வெளியிலேயே வரல. அதனால இன்னொன்னு என்ன சொன்னீங்க, ஸ்கூல்ல வந்து பாத்ரூம்க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெண்கள் படிக்க போக முடியாத சூழ்நிலை இருந்த காலம் மாறி இன்னைக்கு சமூகத்துல வந்து பெண்கள் பெரிய பெரிய சாதனையாளர்களா, பெரிய அரசியல்வாதிகளா, பெரிய வல்லுநர்களா முன்னேறிட்டு வர்றது வந்து சமூகம் கொடுக்கும் அங்கீகாரம் தான். நடுவர் அவர்களே, உங்களுக்கு உஷாவ தெரியுமா? எந்த உஷா? பக்கத்து வீட்டு உஷாவ தெரியாது, வீட்டு உஷாவை சொல்றீங்களோ? உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற உஷாவை அவங்க குடும்பம் தான் மேம்படுத்தி இருக்காங்களாம். எப்படி மேம்படுத்தி இருக்காங்கன்னு தெரியுங்களா? அவங்களுக்கு நல்ல தையல் கலைய சொல்லி கொடுத்துருக்காங்க, சமையல் கலைய சொல்லி கொடுத்துருக்காங்க, கோலம் போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தை மேம்படுத்துறதுக்கு, அந்த பெண்ணை மேம்படுத்துறதுக்கு அந்த குடும்பம் முற்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த உஷாவை உங்களுக்கு தெரியாது, அந்த பேருக்கு முன்னால் பிடின்ற ஒரு எழுத்தை போட்ட அந்த உஷாவை உங்களுக்கு தெரியுமா? பிடி உஷான்றவங்க எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ளையும் பெட்ரூம்குள்ளயும் ஜங் 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 ஓடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா சமூகத்திற்கு எப்படி அவங்களை அடையாளப்படுத்தி இருப்பாங்க? தங்க மங்கை என்று நம்முடைய இந்தியா கொண்டாடிட்டு இருக்குதே அந்த பெண்ணை, அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைச்சிருக்கும்? சமூகம் வாய்ப்பை தரல, சமூகம் வாய்ப்பை மறுக்குதுன்னு சொல்றோமே, அவங்க என்ன பியூட்டி பார்லர்ல போய் அழகாயிட்டு வந்து 4 பேர் முன்னுக்கு நின்னாங்களா? சாரதா மேடம் சொல்றாங்க நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னாலும் அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ் கோடுன்றது கண்டிப்பா வேணும். இதே இந்த பட்டிமன்றம் இன்னைக்கு நடக்கலன்னா, நம்ம எல்லாம் இந்த மாதிரி சேலை கட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய லோலாக்கு போட்டுட்டு
இந்த மாதிரி வகுட குங்குமம் வச்சுட்டு எல்லாம் உட்கார்ந்துருப்போமா சொல்லுங்க பாப்போம். ஒரு நைட்டி ஒண்ண போட்டுட்டு ஒரு பங்கர கொட்டை ஒண்ண போட்டுட்டு கத்திட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்போம். அப்போ சமூகத்தில் நம்ம வரும்போதுதான் பெண் என்பவள் அழகாகவும் காட்டப்படுகிறாள். ஒத்துக்கிறீங்களா நடுவர் அவர்களே? நம்ம எல்லாருமே மேக்கப் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் உடன்கட்டை ஏறுதல் கள்ளிப்பால் ஊத்துதல்னு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறோம். பெண்கள் முன்னேறாங்க, பெண்கள் மேம்படுறாங்கன்றத பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோமே ஒழிய பெண்களுடைய பின்தங்கின விஷயங்களை வந்து சொல்லி சொல்லி அதே என்னது அரைச்சம்மாவையே அரைச்சிட்டு பழைய ராமாயணத்தையே பாடுறதுக்காக நம்ம இங்க வரல. உடன்கட்டை ஏறுதல் இந்தியால இருந்து உலகத்துல இருந்தே போயிருச்சுங்களா? கள்ளிப்பால் ஊத்துறதும் குறைஞ்சு போச்சுங்களா? இது எல்லாமே தான் சமூகம் வந்து ஒரு பெண்களை மேம்படுத்துகிறது என்பதற்கான உதாரணங்கள். தவறு எங்கேயும் நடக்கலன்னு யாரும் சொல்லல. குடும்பம் இல்லாத சமூகம் கிடையாது. பல குடும்பங்களின் சேர்க்கை தான் சமூகமாக காட்டப்படுது. குடும்பமே இல்லைங்க, நாங்கெல்லாம் குடும்பத்திலேயே இல்லை, நாங்கெல்லாம் சமூகத்துல இருக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்லல. குடும்பம் அப்படின்றது வந்து ஒரு பெண் சமூகத்துக்கு வரும்போதுதான் அந்த குடும்பத்தினுடைய பெண் அடையாளப்படுத்தப்படுகிறாள். சமூகத்திற்கு வரும்போதுதான் அந்த பெண் வந்து ஒரு சாதனை பெண்ணாகவோ ஒரு அற்புதமான பெண்ணாகவோ சொல்லப்படுகிறாள். நம்ம பட்டிமன்றத்துல நம்ம இன்விடேஷன் போடும்போது கூட நடுவர் அவர்களே தங்க மங்கை தங்க தாரகை தொழில் செல்வி வெற்றி வேந்தன் இதெல்லாம் எதுக்கு போடுறோம்? சமூகம் நமக்கு கொடுக்கும் அடையாளங்களாக தானே நம்ம போட்டுக்கிறோம். சமூகத்துல வந்து காமிச்சாதான் தெரியும். நெருப்ப வந்து பெண்ணிடத்தில் கொடுத்தாங்களாம். சூர்யான்றவங்க சூர்யா நெருப்பு அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் சொன்னாங்க. நெருப்பை வந்து யார் பத்திரமாக பார்த்துக் கொள்வார்கள் என்று ஆண் பெண்ணிடம் கொடுத்தாங்க. நெருப்ப கொடுத்த ஆம்பளைக்கு நாட்டை கொடுக்கறதுக்கு தெரியாதா பெண்ணிடத்துல? நம்ம நாடையே பாரத மாதான்னு தானே சொல்றோம். அப்போ பெண் என்பவளுக்கான அங்கீகாரம் என்பது சமூகத்தில் பெரிய நிலையில இருந்துட்டு இருக்குது. பெண் என்பவள் வந்து சும்மா ஒரு போக பொருளாகவோ ஒரு ஒரு பியூட்டிஷியன்ல இருக்கிற ஒரு அழகு காட்சி பொருளாகவோ எல்லாம் இப்ப இல்ல பெண்கள். ஒரு இளம் தம்பதி நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க கதையை நான் நல்லா கேட்கலாம். கதை அல்ல இது, கதை அல்ல நிஜம். என்ன சந்திக்கிறதுக்காக ஒரு இளம் தம்பதியினர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சில தகராறுகள் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஓபனா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வராங்க ரெண்டு பேருமே. ரொம்ப இளம் தம்பதிகளா இருந்தாங்க. கணவன் கிட்ட கேட்ட, இந்த வயசுல போய் டைவர்ஸ் பண்ணணும்னு வந்திருக்கீங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு இருந்திருக்க கூடாதா, என்னதான் உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்ன கணவன் சொல்றாரு, என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறா. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. நான் வேலையில இருந்து வந்தாலும் அவ வந்து என்னை எப்பவும் ஏதாவது உன வந்து கிரிட்டிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்னாரு. மனைவி கிட்ட கேட்டேன், என்னமா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டான். ஆமா நான் இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பருப்பு இல்ல, சீரகம் இல்ல, உளுந்து இல்ல, சர்க்கரை இல்ல, இதை நான் இல்லைன்றத இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அதுக்கு என்கிட்ட கோச்சிட்டு என் கணவர் சண்டை போடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், கணவன் இடத்துல கேட்டேன், சார் இல்லைன்றதுதான் உங்க பிரச்சனையா? அவர் சொன்னார், ஆமா 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 ஆமா, அவ இல்ல இல்லைன்னு சொல்றதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னாரு. சரி ரைட்டு. பொண்டாட்டி பக்கம் திரும்பிட்டு சொன்னேன், அம்மா இனிமேல் தயவு செஞ்சு உங்க வாயில வந்து இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது சரியா? நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, பருப்பு டப்பா காலியா இருக்கு, சக்கரை டப்பா காலியா இருக்கு, மிளகு டப்பா காலியா இருக்கு. ஏன் அவருக்கு இல்லைன்ற வார்த்தை பிடிக்கலங்க, நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். டப்பா காலியா இருக்குது, டப்பா காலியா இருக்குதுன்னு சொன்னா இருக்கு இருக்குன்ற வார்த்தை வந்துருது இல்லையா? ஒரு பெண் இல்லைன்னு சொல்ற ஒரு சின்ன வார்த்தையை கூட அந்த குடும்பமோ குடும்பத்தை சார்ந்தவர்களோ அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் இல்லை. அப்போ அந்த சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா, என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட வந்தா மாத்தியோசி, தோசையை இப்படி போட்டாலும் தோசை தான், தோசையை திருப்பி அப்படி போட்டாலும் தோசை தான், திருப்பிடுவோம் நம்ம. ஏன்னா சமூகம் அவங்களுக்கு காட்டுற வழிகாட்டுதல் வந்து அப்படிதான். அதே மாதிரி நம்ம சாரதா மேடம் சொன்னாங்க, பண்டிகைக்கு எங்க அண்ணன் எப்பவும் எனக்கு சீர் கொடுப்பாங்க, எங்க அண்ணன் இத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு சீர் கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க தாங்க. அந்த சீர் கொடுக்கும் பழக்கத்தை வந்து குடும்பம்
சமூகம் சார்ந்து தான் கற்றுக் கொடுத்ததே ஒழிய வெறும் குடும்பத்து மட்டும் செய்யல. உங்க வீட்டுல மட்டும் நடைபெறுற விஷயமா இருந்தாமதான் அது வந்து குடும்பத்தோட விஷயம், இது எங்க குடும்பத்துல மட்டும் நடக்குது, இந்த வேர்ல்டுலயே வேற எங்கேயுமே நடக்கல, என்ன மட்டும்தான் எனக்கு சீர் கொடுக்குறான் அப்படின்னா அதுதான் குடும்ப சார்ந்த விஷயமா இருக்கும். ஆனா எல்லா எல்லா குடும்பங்கள்லயும் நடக்கும்போது அது வந்து சமூகம் சார்ந்த விஷயம்தான். அதனால எதிரணியில பேசின ரெண்டு பேருமே சமூகமேன்ற அணிக்கு சார்பான பாயிண்ட்கள் எல்லாம் பேசிட்டு அவங்களுடைய சொல்லாடல்கள், ஆனா சும்மா சொல்லக்கூடாது, வார்த்தை ஜாலங்கள்ன்றது வந்து ரொம்ப 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 அருமையா அற்புதமா அவங்களுக்கு எல்லாம் வந்திருக்குது. இந்த மாதிரிதான் ஒரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா, ஒரு புது கல்யாணம், கல்யாணத்துல ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க, மணப்பெண் அப்படியே தேவதை மாதிரி நிக்கிறாங்க, ஹஸ்பண்டும் பக்கத்துல அவரும் நல்ல ஸ்மார்ட்டா நின்னுட்டு இருக்க. கல்யாணம் முடிஞ்சது, நல்ல எல்லா சீரும் சிறப்பும் செம்மையுமாக எல்லா கல்யாணமும் முடிஞ்சது. மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கணவர் சொல்றாரு, அம்மா நான் ஒருத்தங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு மனைவிட்ட சொல்றாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீயும் வாய அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ரெண்டு பேருமா கிளம்பி ஒருத்தங்களை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போன உடனே அவங்க யாருன்னா அவங்க மனைவிக்கு அலங்காரம் பண்ணின ஒரு பியூட்டிஷியன். அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கணவர் வந்து ஒரு போன ஒன்ன ப்ரெசென்ட் பண்றாரு. அந்த பியூட்டிஷியன் அந்த போனை வாங்கி ரொம்ப ஆசையா அந்த கிஃப்ட் பேக்ஸ் திறந்து பார்த்தா அதுல வந்து ஆப்பிள் போனோட பாக்ஸ் இருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மேக்கப் ஒரு பெண்ணுக்கு பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஆப்பிள் போன் கிடைக்குதா அப்படின்ற ஒரே குஷியில அந்த பாக்ஸ் அந்த பியூட்டிஷியன் திறக்கிறாங்க. உள்ள இருக்கிறது நோக்கியா போன். என்ன சொன்ன உடனே கணவர் சொன்னாரு, இப்படிதானே இருந்திருக்கும் திருமண மேடையில, அவ்வளவு அழகா ஒரு தேவதையா ஒரு மகாராணியா என் மனைவிய காமிச்சிங்க, ரெண்டு நாள் கழிச்சு பார்த்த பிறகுதான் தெரியுது ஆப்பிள் காமிச்சிட்டு நோக்கியா போன கொடுத்துருக்குறீங்களே, இது நியாயமா? அதை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக மட்டுமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட கொடுத்தேன்னு சொன்னேன். இது வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு காமெடியா வந்த விஷயங்கள். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, குடும்பம் அனுசரிக்குது, குடும்பம் வந்து ஒத்துழைக்குது, குடும்பம் வந்து வாய்ப்புகளை கொடுக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்கள் தான். குடும்பம் சாராத எந்த பெண்ணும் தனித்து நிற்கணும்னு விரும்புறதே கிடையாதுங்க. இப்போ என்னையே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு பேச போறேன் பட்டிமன்றத்துல, என் கணவன் கிட்ட போயிட்ட, நான் இன்னைக்கு பேச போறேன், ஒரு ட்ரையல் அண்ட் எரர் உங்ககிட்ட பேசி காட்டட்டா அப்படின்னு கேட்டேன்னா, அவர் என்ன அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் ஏற இறங்க பாத்துட்டு, அதெல்லாம் முடியாது நீ அங்கே போய் பேசு அப்படின்னு சொல்லுவார். என் பையன் கிட்ட போய் சொன்னா என் பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நீங்க பேசுற தமிழ் எல்லாம் எனக்கு புரியலம்மா, எதுக்குமா அதை என் கிட்ட பேசுறீங்க, அதை அங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப நான் என்ன பண்ணணும், குடும்பமே அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என் வீட்டுல இருக்கிற சோஃபா கிட்ட போயிட்டு, ஏ சோஃபா நீ கேள, ஏ டிவி நீ கேள, ஏ டேபிள் நீ கேள, ஏன்னா குடும்பத்துல வேற யாரும் இல்லைங்க, வீட்டுல இருக்கிறது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா ஹஸ்பண்ட் நீ பேசுறியா அப்படின்னு சொல்ல போறாரு. என் பையன் அம்மா தாயே நீ விட்டுருமா என்ன அப்படின்னு சொல்ல போறான். அப்ப நான் யார்கிட்ட போய் பேச முடியும், நம்ம கருணாஸ் ஒரு படத்துல சொல்லுவாரு அந்த மாதிரிதான், ஏ சோஃபா கொஞ்சம் நீ கேள, டிவி நீ கேள, மிக்சி உன டெய்லியும் நான் யூஸ் பண்றேன்ல கொஞ்சம் நீ கேள அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, இன்னும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் இதே மாதிரி நான் வீட்டுல பேசிக்கிட்டே இருந்தேன்னா, என் கணவரு நம்ம தமிழால் இயங்கும் நிறுவனர் சத்யநாராயணனுக்கு போன் அடிச்சு கீழ்ப்பாக்கத்துல என் பொண்டாட்டிக்கு ஒரு அட்மிஷனை போட்டுருங்க, அவ அங்க போயிட்டு நாங்க 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 நாங்கன்னு தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கட்டும்னு சொல்லுவார். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு பெண் என்பவள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவள் சமூகத்துக்கு வரணும். சமூகத்துக்கு வர்றதுக்கு நிச்சயமா குடும்பத்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து உறுதுணையா இருக்கிறாங்க. அதுல நாங்க எந்த மாற்று கருத்துமே வச்சுக்கல. நான் இன்னைக்கு பேச போறேன்றதுக்காக நான் காலையில இருந்தே நான் சமைக்க மாட்டேன், நான் பியூட்டி பார்லர் போவேன், நான் இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். நான் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரு, நீ ஒரு ஆணியும் கீழ் வானா போய் சமைக்கிற வேலையை பாரு. ஆனா என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டு சமைக்கிற வேலையை முடிச்சுட்டு என் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முடிச்சுட்டு நான் இன்னைக்கு உட்காந்து பேசுறேன் அப்படின்னா, உட்காருமா ஏசி போட்டுக்கோ ஃபேன் போட்டுக்கோ லைட் போட்டுக்கோ அழகா தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கான அங்கீகாரம் எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சமூகத்துக்கு வரணும். அந்த பெண் சமூகம் வரும்போதுதான் அந்த பெண்ணுக்கான அங்கீகாரமே கிடைக்கிறது. பொதுவா நம்ம சொல்றோம் இல்லையா, பெண்களை வாழ வைப்பது குடும்பம் தான். நாங்க இல்லைன்னு மறுக்கல, பெண்களை வந்து சகோதரியாக மனைவியாக மகளாக குடும்பங்கள் பாராட்டுகின்றன. ஆனா தங்கத்தாரகை
சிங்கப்பெண் அப்படின்ற அடையாளங்களோட நம்ம வந்து பரிணமிக்கணும், அந்த அடையாளங்களோட நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னா நமக்கு வேண்டியது என்னன்னா சமூகம்தான். சமூகம்தான் ஒரு பெண்ணை வந்து மேம்படுத்துது. நாலு பெண்களை பார்க்கும்போது நமக்கு தோணும் இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும்னு தோணும், இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ண கூடாதுன்னு சமூகம் நமக்கு கத்துக் கொடுக்கும். சமூகம் என்பது வந்து வெறும் அழகான ஒரு போலியான ஒரு ஃபேண்டசியான விஷயங்களை மட்டுமே நமக்கு தூக்கி தரக்கூடியது அல்ல. சமூகம் என்பது நமக்கு நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பிரித்து பார்க்கும் சக்தியை தருகிறது. சமூகத்தில் சமூகம் என்பது வந்து கெட்டது மட்டும் இருக்குது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா தப்பு, எத்தனை பெண்கள் லெகின்ஸ் போட்டுட்டு தங்களுடைய உடம்பை ஆபாசமாக காட்டி கொண்டு திரிகிறார்கள், அந்த சமூகம் நமக்கு என்ன கற்று தருகிறது? அவளை பார்க்கும்போது நான் போடக்கூடாது அந்த லெகின்ஸ் நான் முடிவு பண்றேனா? இதுதான் சமூகம் கற்றுத்தர பாடம். சமூகம் நிச்சயமாக வந்து பெண்களை மேம்படுத்த தான் செய்கிறது. பெண் என்பவள் அழகான ரோஜா பூ, அந்த ரோஜா பூவின் வேறாக குடும்பம் இருக்கின்றது, மாற்றம் இல்லை. ஆனால் அந்த ரோஜா பூ பூவை மட்டும் பார்க்கிறோம், அந்த பூ நிற்கும் காம்பை பார்த்தோம் என்றால் அதில் முட்கள் இடைவெளி விட்டு இருக்கின்றன. இடைவெளியில் இருக்கும் காம்பு என்பது நல்ல விஷயங்களாகவும் அதில் இருக்கும் முட்கள் என்பது தீயவைகளாகவும் தான் இருக்கின்றன சமூகத்தில். ஆனால் அவைகளை எல்லாம் தாண்டி ஒரு பெண் ரோஜாவாக அழகான ஒரு மலராக மேம்படுத்துவது சமூகமே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் அற்புதம். வழக்கறிஞர் என்பதால் நல்ல ஆழமான நுணுக்கமான பிரித்து பிரித்து பொருள்பட அழகாக இங்கு அடுக்கிவிட்டீர்கள். சாரதாவிற்கும் சூர்யாவிற்கும் சரியான பதிலடி, நெருப்புக்கும் சமையலுக்கும் மிக சிறப்பான வாதங்கள். அதாவது ஒரு பெண்ணோ மற்றவர்களோ அடையாளப்படுத்துவது குடும்பம் இல்லை, சமூகமே. சமூகத்தில் வந்தால்தான் அவர்களுடைய அடையாளம் தெரிகிறது என்ற ஆணித்தரமான கருத்தை அழகாக இங்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாதங்களை